எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்ணன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் வெளிவட்ட கிரகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் உள்வட்ட கிரகத்தினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்வட்ட கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அதாவது நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜிக்கல் டேர்மில் நீங்கள் பார்க்கும்பொழுது சீக்கிரமாக வந்து இந்த பூமியை வந்து சுற்றி வரக்கூடிய பிளானட்டை வந்து உள்வட்ட கிரகமாகவும் கொஞ்சம் லேட்டாக வந்து டிராவல் பண்ணக்கூடிய பிளானட் வந்து வெளிவட்ட கிரகம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க இந்த வெளிவட்ட கிரகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒரு ஜாதகருக்கு குரு அப்படிங்கிறத மாறி போன உடனே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை எடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதே போலதான் சனிப்பயிற்சியும் சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மேஜரான இம்பேக்ட் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் எல்லாரும் நம்புகிறோம் அதுதான் உண்மையும் கூட சரிங்களா இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் பிளானட்னு சொல்லுவோம் அதாவது வெளிவட்ட கிரகம்னு சொல்லுவோம் இப்போ புரியறதுங்களா வெளிவட்ட கிரகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சரி ஏன் வந்து இந்த வெளிவட்ட கிரகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்து ஒரு தனி மனிதனை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இப்போ நீங்கள் ஜூபிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கங்களேன் அதாவது குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வந்து நம்ம வந்து வெறும் குரு அப்படிங்கிறவுடைய ரேஸ் அப்படிங்கிறது பூமியில் விழுவதனால் வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிலா இருக்குது பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலா அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது சந்திரன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்கூட நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது இது வரைக்குமே வியாழனுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட நிலாக்கள் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது அதிகாரப்பூர்வமாக சொல்லணும் அப்படின்னா எழுபத்தி ஒன்பது ஆனால் இந்த எழுபத்தி ஒன்பது தான் இருக்குமா அப்படின்னா அது வந்து உறுதிக்கிட்டு சொல்ல முடியாது புரியாதுங்களா அதற்கு மேலேயும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் இது நாள் வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது எழுபத்தி ஒன்பது அப்படிங்க சொல்ல அதில் வந்து நான்கு சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சந்திரனாக சொல்லப்பட்டது அதில் பார்த்த கேனிமேட் அப்படிங்கிற ஒரு சந்திரன் அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது புதன் கிரகத்தையோட வலிமையான ஒரு சந்திரன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அது ஒரு புதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது புதனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மட்டும்தான் வந்து ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறத கொடுக்குமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது அந்த பிளானெட் அப்படிங்கிறது இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் அந்த பிளானட்டோடு சேர்ந்துருக்கக்கூடிய சந்திரனும் நமக்கு வந்து இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஜூப்பிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன் கோளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு முக்கியமான சந்திரன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சனி கிரகத்துக்கு எத்தனை நிலாக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு அதிகாரபூர்வமான நிலாக்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பேசக்கூடிய ஒரு நிலாக்கள் அப்படிங்கிறது ஒரு ஏழு எட்டு அப்படிங்க சொல்லலாம் அப்போ அந்த ஏழு எட்டு நிலாக்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது கூட அந்த பூமியில் வந்து விழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ஒரு மனிதனை வந்து பாதிப்பு அப்படி ஏற்படுவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது நான் பாதிப்பு அப்படிங்கிறது சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் புரியாதுங்களா அது ஒரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இடத்துல எந்த விஷயத்த நான் மேஜராக உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வெறும் ஜூப்பிட்டர் அதாவது வியாழன் அது சேட்டன் அதாவது சனி அப்படிங்கறத மட்டும்தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஜூப்பிட்டரில் இருக்கக்கூடிய அதாவது வியாழன் கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய தாக்கம் அப்படிங்கிறதும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் அதே போல் சாட்டன் கிரகன் அதாவது சனி கிரகத்தில் இருக்கக்கூடிய நிலாக்களும் வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்குங்க அதனால தான் இந்த இரண்டு கிரகத்தினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சிகளாக நமக்கு வந்து சொல்லப்படுகிறது சரிங்களா அதான் ஆனால் நமக்கு வந்து ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காரகத்துவங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து ஆஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற காரகத்துவங்கள் அப்படிங்கிறது குருவுக்குண்டான காரகத்துவங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் சனிக்குண்டான காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லி இது சனிக்கானது மட்டும்தான் இது குருவுக்கானது மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதற்கூட இருக்கக்கூடிய நிலாக்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா அதே போல் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் குருவானவர் பலமாக இருந்துட்டால் மட்டும் போதும் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கட்டாயம் அடைவார் அப்படின்னு சொல்லலாம் குரு அப்படின்னா நீங்கள் யாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க குரு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் நீங்கள் வந்து தடுமாறி உட்காரீங்களோ அந்த தடுமாறி உட்காரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சரியான ஒரு வழி கூடியவர் யாராக இருந்தாலும் அவர் தான் உங்களுக்கு வந்து குரு அதற்கு எந்த விதமான பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு இல்லாத ஒரு நபராக இருக்கணும் அவரை புரியா அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு நல்ல குரு அப்படிங்கிற சொல்லலாம் இப்போ சனி அப்படிங்கிறவர் யார் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அமைதியாக உட்காரும் பொழுது அமைதியாக இருக்கும் பொழுது இதுதான் இதற்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களை கர்மா அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு பார்த்தீங்களா இந்த வேலையை நீ செய் இந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கர்மாவை பற்றி எடுத்து சொல்லக்கூடியவர் தான் சனி அப்படிங்கிறத அதாவது ஜீவனக்காரகன்னு சொல்லுவோம் அதாவது ஜீவன் சொல்லுவோம் அதாவது ஜீவத்திற்கு காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜீவனம் அப்படி சொல்லுவோம் ஜீவனம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது எதன் மூலியமாக நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிறது சனி அப்படிங்கிறவர் தான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சொல்லுவார் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் அப்படின்ற கரும காரகன் அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் வந்து சொல்லுவோம் கால புருஷனுக்கு வந்து பத்தாம் வீடு அப்படிங்கிறதுனால அதே போல் குரு அப்படின்னு சொல்ல குரு அப்படின்னு சொன்னாலே வெல்த் அப்படின்னு சொல்லுவோம் குரு அப்படிங்கிறது வெல்த் அப்படின்னா நீங்கள் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெல்த் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் அதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஒரு மோட்சத்தை நோக்கி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அதாவது பன்னெண்டாம் பாவத்துக்குரியவரும் குரு தான் காலபுருஷனுக்கு அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் உங்களோடய வாழ்க்கையில் ஒரு மோட்சத்தை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு வழியை வந்து உங்களுக்கு காட்டுபவரும் உங்களுக்கு குரு தான் அதே போல் வந்து ஒன்பதாம் பாவமாக நிற பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை வந்து யார் கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு குரு தான் வந்து கொடுக்கணும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஆசை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனி அதே போல் வந்து கருமா சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி இதனால தான் இந்த ரெண்டு பேருடைய அந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப பயம் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேர் மேலேயும் நமக்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அதுலேயும் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீதிமான் நியாயவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் கிடையாது நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நன்மையான விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு சனி அப்படிங்கிறவர் செய்வார் நீங்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இந்த ஜென்மத்தில் செய்த கர்மா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன என்ன பிறவி நீங்கள் எடுத்தீங்க அந்த பிறவிக்கேற்ற பலனையும் வந்து உங்களுக்கு சனி அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால இப்போ நான் ஒழுங்காக தாங்க இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் தெரியல ஆனா அதனுடைய பாதிப்பு அப்படி எனக்கு சனி அப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து அந்த சனி அப்படிங்கிற அந்த பிளானட் அப்படிங்கிறத பார்த்து நமக்கு வந்து ஒரு பயம் அப்படி செய்யிருக்கிறது புரியாதுங்களா அதே போல் குரு அப்படிங்கிறது யாருடைய ஜாதத்தில் பலம் அப்படினு குறைவாக இருக்கோ அதாவது உங்களை பிறப்பு ஜாதத்தில் குரு அப்படிங்கிறது வந்து பலம் குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போய் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க அது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது அதே போல் சனி அப்படிந்து ஒருத்தரோட ஜாதத்தில் பலகீனமாக இருக்கிறாருன்னா ஒன்றும் பண்ணாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேலை ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த வேலையை ஆத்மார்த்தமாக செய்யுங்க அந்த வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது புரியுறதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துகளும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தலைமமாக தொடர்பு கொள்ளலாம் நோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்